வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. கடந்த ஒரு சில வீடியோவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதாவது இர்ஃபான் யூடியூபர் இர்ஃபானுடைய அட்ராசிட்டி குறித்து நம்ம பேசியிருந்தோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க, அவர் செய்த அந்த செயல்கள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் அது நிறைய பேரால் பேசப்படாமே அப்படியே மறைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ தமிழக அரசாங்கம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய சந்தேகமும் எரிச்சலும் வருது. என்ன காரணம்னா, நமக்கும் இர்ஃபானுக்கும் எந்த வாய்க்கா தகராறு கிடையாதுங்க, ஆனால் செய்கிற செயல் அனைத்தும் தப்பாக இருக்கும்போது அவருக்கு மட்டும் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சலுகைகளும் தப்பிக்கிற விஷயங்களும் வந்து வழிகோல்ற மாதிரி ஒரு விஷயத்தை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். இர்ஃபானுடைய பிரச்சனையை மூடி மறைக்கும் விதமாக அதை மடமாத்துற மாதிரி ரெண்டு சம்பவங்களை பெருசுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெண்டு சம்பவம் தப்பு தான், அந்த சம்பவங்களும் மிக மோசமான சம்பவங்கள், அதற்கும் கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அது வந்து வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த ரெண்டு சம்பவம் என்ன, இர்ஃபான் எந்த அடிப்படையில் வந்து இப்போ வரைக்கும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன விஷயங்கள் பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இர்ஃபான் செய்த செயல் சரியா தப்பா அப்படின்னு உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். இர்ஃபானுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள், இந்த அரசாங்கம் காட்டுகிற மேம்போக்கான விஷயங்கள் சரிதானா அப்படின்ற விஷயத்தை உங்க போக்குலயே நான் விட்டுறேன். என் பார்வையில அது தப்பு, சரிங்களா? இப்ப அந்த ரெண்டு விஷயத்த மடைமாத்துக்கிற மாதிரி ரெண்டு விஷயம் பண்ணாங்க, அது பெரிய வைரலா சமூக ஊடகங்கள் பூராவும் பேச ஆரம்பிச்சது. இர்ஃபான் விஷயம் அப்படியே அமுங்கிற மாதிரி ஆச்சுன்னா அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திரமோகன் தனலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடி, அவங்க வந்து அந்த பீச்சில் வந்து காரை நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து நள்ளிரவில் பண்ண அட்ராசிட்டினால காவலரை அசிங்கமாக பேசி, அந்த காவல்துறை அதிகாரி அசிங்கமாக பேசி, நாங்கள் மயிலாப்பூரை சேர்ந்தவங்க, எங்களுக்கு வந்து உதயநிதியை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும்னு பேசின அந்த விஷயம் வந்து பெரும் வைரலாக போச்சு. அப்புறம் விசாரித்து பார்த்தா தெரியுது இவருடைய அசிங்கமான இன்னொரு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு மேலாக இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரெண்டு பேருக்கும் ரெண்டு குடும்பம் இருக்குது, தனித்தனி குடும்பம், இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரியல. அது 15 ஆண்டு காலமாக அந்த உறவு நீடிக்குது அப்படின்றாங்க. இந்த கருமத்துக்குள்ள நம்ம பேச வேணாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது என்ன பண்ணிட்டு போறாங்க. ஆனால் பொதுவெளியில வந்து எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லி தான் அந்த ஜோடி மாட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அவரை திடீர்னு வந்து கொத்தா போய் தூக்கிட்டாங்க. பெரும் போலீஸார் மீது பெரும் ரொம்ப ஒரு மாதிரியான விவாதங்கள்லாம் போக ஆரம்பிச்சது சமூக ஊடகங்கள்ல, அவர் மேலே எந்த ஆக்ஷனும் இல்லை அப்படின்ட்டு. அவரை ராத்திரியா போய் தட்டி தூக்கிட்டாங்க போலீஸ். இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு நீதிமன்றம் 15 நாட்கள் காவல் கொடுத்துருக்காங்க. கண்ணீர் விட்டு மன்னிப்புலாம் கேட்டார், அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது பெரிய வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாபலிபுரம் அந்த சாலையில், மகாபலிபுரம் சாலையில் நீங்கள் இது வந்து ஒன்வேங்க போகாதீங்க, இதில் நீங்கள் வந்து நீங்கள் போனால் போகக்கூடாது கார் அப்படின்னு சொல்லி ஒரு காரை ஒரு காவலாளி மறிச்சு நிற்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒன்வேல எந்த வண்டியும் வராம பாத்துக்கிறது தான். ஆனா அவரை தடுத்து நிறுத்தின அவர் மீது கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அந்த கார்ல பயணம் செய்த ஒரு பெண் இறங்கி வந்து அவரை கன்னத்துல அரைஞ்சு, அதன் பிற்பாடு அவர் ஏதோ ஒரு வார்த்தையை பேச திரும்பி ரசாபாசமாகி அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு காவலாளிய, அந்த கார்ல இருந்த நான் ஒரு 2 பெண்கள் உட்பட ஒரு சிலர் இறங்கி வந்து அந்த அவன் கையில வச்சிருந்த குச்சை வச்சு பைப்பு வச்சு அவனை சம்மடி அடிக்கிறாங்க. அதை நீங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஆனால் அதுல காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா, இது சம்பந்தமாக இதுவரை எங்களிடம் புகார் வரவே இல்லை அப்படின்னு ஒரு முதல் கட்ட தகவல் வெளியில் வந்துச்சு. பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா காட்டு மிராடித்தனமா ஒரு கூட்டம் ஆணவத்தின் உச்சத்துல வந்து ஒருத்தனை வேலை செஞ்சவனை தடுத்து அடிக்கிறாங்க, அந்த பெண்களுக்கு எவ்வளவு ஆணவம் எங்கிருந்து வந்துச்சு, அது எப்படி இறங்கி வந்தவனை அவனை அடிப்பாங்க, யார் கொடுத்த அந்த தைரியம், அதை தாண்டி அவங்க ஒன்வேல போயிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாம் பயங்கர கொதிப்பான நேரத்துல இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அவர்கள 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க, 2 பெண்கள் ஒரு ஆண் உட்பட 3 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. இந்த ரெண்டு விஷயங்களும் சமூக ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்ட நேரத்தில் தான் இர்ஃபானுடைய விஷயம் அப்படியே அமுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற முடியாது இல்லையா, இவன் பண்ணது பூரா அட்ராசிட்டி இல்லை. இதே மாதிரி அதாவது குறைந்தபட்சம் இவன் பண்ண மாதிரியே இன்னொரு குற்றத்தை ஒருத்தன் செஞ்சான். அவன் யாருன்னா, இது என்னன்னா, இர்ஃபான் செய்கிற செயல் மூலமாக அவனுடைய அவன் மனைவியை போட்டோ எடுத்துக்கிறான், வீடியோ எடுத்துக்கிறான், குழந்தைய வீடியோ எடுத்துக்கிறான், அது அவன் தனிப்பட்ட விஷயம், அதை பொதுவெளியில் போடும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அவன் பொதுவெளியில் போடாமல் இருந்தாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் பொதுவெளியில் போட்டு மாட்டிக்கிற கேஸாக இருக்குது இந்த இர்ஃபான். இதே மாதிரி தான் வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் மக்களை, அதுவும் இளைஞர்களை தப்பாக வழி நடத்தினவன் யாருன்னா டிடிஎஃப் வாசன். அவன் அந்த பைக் ரேஸ் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு பொது சாலைகளில் மக்கள் நடமாடுற சாலைகளில் சாகசம் பண்ணுறான்னு சொல்லி பல பிரச்சனைகள் பண்ணி விபத்தில் சிக்கி
அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவனை மாதிரி பல பேரும் சாகசம் பண்ணி பல பேர் கையை கால உடச்சுக்கிட்டதான் மிச்சம். இப்ப அவனை வந்து விரட்டி விரட்டி பிடிக்குது போலீஸ், அவன் என்ன பண்ணாலும் விரட்டி பிடிக்குது. அதுக்காக அவன் நம்ம சப்போர்ட் பண்ணல, அவன் பண்றது தப்பு தான். அது இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். 10 ஆண்டுகள் அவனுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணிருக்காங்க, 2-வீலர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அது அது தற்கூறி ஏதோ ஒரு ஏடா கூடமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டே தெரியுதுன்னு வச்சுங்களேன், அது அடங்காது. வீட்டுக்கு அடங்கலன்னா ஊருக்கு அடங்கணும், ஊருக்கு அடங்கணும்னா எப்படி அடங்கணும்? இந்த மாதிரி காவல்துறை எங்கேயாவது பொழுது கட்டினாதான் அடங்கும். அது அது மாட்டிக்கிட்டு தெரியுதுன்னு வச்சுங்களேன், அதுல கொஞ்சமும் குறையாம செய்தது தான் இர்ஃபானுடைய செயலம். இப்ப இர்ஃபான் செஞ்ச விஷயத்துல அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்க பாருங்க. இந்த இர்ஃபான் செஞ்ச விஷயத்துல எவ்வளவு ஒரு மோசமான பாதுகாப்பு குறைபாடுகளும் மருத்துவத்துறை எவ்வளவு வந்து பணத்துக்காக வெலை போயிட்டாங்க அப்படின்றதையும் இதுல வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அளவுல இருக்கு. அந்த மருத்துவரே கொடுக்குறாங்க கத்திரிக்கோளை, எப்பா நீயே வெட்டு அப்படின்னு. வெறும் வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் தன் மனைவியும் தன் குழந்தையுமே பொது வழியில வியாபார பொருளா காட்டுற இந்த பண்ணாடைய என்ன செய்யுது? நம்ம நம்ம நிறைய திட்டிட்டோம், இருந்தாலும் இவன் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆதங்கத்துல மறுபடியும் சொல்லும் போது சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இர்ஃபான் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையே, ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப பூசி மொழிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணிருக்கோம், நாங்க அந்த செம்மஞ்சேரி காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துருக்கோம், அந்த ஆஸ்பத்திரி மேல புகார் கொடுத்துருக்கோம், இப்படி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கோம் சொல்றாங்களே தவிர, எப்படி ஒரு சந்திரமோகனை போய் விரட்டி புடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நடவடிக்கை இல்லை. எப்படி அந்த காவலாளிய தாக்கின நபர்களை தேடி புடிச்சு தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நடவடிக்கை இவங்கிட்ட இல்ல. இவனை பார்த்து பயப்படுதா இர்ஃபானை பார்த்து தமிழக காவல்துறை? அப்ப இர்ஃபான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா, அவனை கண்டு ஏன் பயப்படுறாங்க? எதிர்க்கா இர்ஃபான் என்கிற பேர் அவங்களுக்கு பயமா இருக்கா? ஒரு சிறுபான்மையினர் வாக்குகள் செதறிடும்னு பயப்படுறாங்களா? திமுக மீதும் காவல்துறை மீதும் நமக்கு இந்த விஷயத்துல ரொம்ப மன வருத்தம் தான். இதுல ஏதோ ஒரு மென்மையான போக்கை திமுக அரசாங்கம் கையாளுகிறதோ, காவல்துறை கையாளுகிறதோன்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு தோணுது. அப்ப காசு வச்சிருந்தா எது ஒன்னா செய்யலாம், பணம் இருந்தா எது ஒன்னா செய்யலாம், காசுக்காக என்ன விஷயத்தை பண்ணாலும் அது வந்து ஹிட்டன் ரன் சொல்லப்படிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒருத்தர் செத்து போனா கூட ஈஸியா பணம் இருந்தா வெளியில வந்துடலான்ற நிலைதான் இந்த இர்ஃபான் விஷயத்துல நடந்திருக்கு. ஏற்கனவே கடந்த வீடியோல நான் சுட்டி காட்டினேன், எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. இது பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு பென்ஸ் கார், விலை உயர்ந்த பென்ஸ் கார் மோதி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த காரை காவல்துறை பறிமுதல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போன சில மணி நேரங்கள்ல அந்த கார் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. அது காருக்கு உரிமையாளர் வந்து இதே இர்ஃபான் தான். அந்த காரை ஓட்டி வந்தது இவர் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நமக்கு மர்மமான விடையாக விடை தெரியாத கேள்வியா இருக்கு. ஆனா கார் அவர் ஓட்டல, டிரைவர் ஓட்டினாருன்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு இர்ஃபானை வெளியில விட்டாங்க. எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி பாருங்க. இதுவே வந்து சாமானிய மக்களுடைய ஒரு வாகனமோ அவருடைய 2-வீலரோ அவருடைய காரோ ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டா யாருக்கு சம்மன் போகும் தெரியுமா? அந்த விபத்தை ஏற்படுத்தின அந்த காருடைய உரிமையாளருக்கு போகும். நீங்க காரை விற்கிறீங்க, 2-வீலர் விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க டிஓ ஃபார்ம்ல உடனே அந்த டிரான்ஸ்பர் பண்ற ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னு பார்த்துடுவாங்க. ஏன்னா இப்ப அந்த நீங்க அப்படி மாத்தாம கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய் விபத்திலயோ வேற ஏதாவது விஷயத்திலயோ அவங்க பயன்படுத்தி மாட்டிக்கிட்டாங்கன்னா உரிமையாளரை தான் வந்து அந்த மொத்த பழியும் சேரும். அந்த விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவர் தான் ஆளாவார்னு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த விபத்துல இருந்து எப்படி இர்ஃபான் தப்பிச்சான்? இதுக்கு வரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை. அது மாதிரி ஒரு கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது தப்புன்னு சொன்ன பிறகும், அதை மீறி ஒரு விஷயத்த பண்ண பிறகும், இதுவரைக்கும் அரசாங்கம் மருத்துவத்துறை அவனுக்கு என்ன உத்தரவு போட்டாங்க? மன்னிப்பு வீடியோ வெளியிடணும்னு. இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு வீடியோ வெளியிலங்க. அவ்வளவு பெரிய என்ன அப்பாட்டக்காரன், அவனை ஏதோ பயங்கரமா கொண்டாடி தீக்கிறாங்க, பண்றது பூரா அட்ராசிட்டி அயோக்கியத்தனம். நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நீ என்ன ஒன்னா வியூஸ்க்காக பண்ண, என்ன கருமத்தை ஒன்னா பண்ணிக்கோ, ஆனா சட்டத்தை மீறாத. சட்டத்தை மீறினா தப்பு, தப்பு தான், அதுல எங்க மாற்றுகிறத இடம் இல்லை. அப்ப இதுல வந்து எனக்கு உதயநிதி நண்பர், எனக்கு கனிமொழி அவர்களோடு நான் வந்து நல்ல ஒரு நட்பு இருக்குது, அவங்களோட நான் வந்து உணவு இருந்து வீடியோ எடுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உன்னை விட்டுருவாங்களா காவல்துறை? ஆனா விட்டுருவாங்களா காவல்துறைனா காவல்துறை விட்டுட்டு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை மீது மிக மிக மரியாதை நமக்கு இருக்கு. எல்லாரையும் தேடி பிடிக்கிறீங்கல்ல, இர்ஃபான் விஷயத்துல ஏன் இந்த தாமதம்? நம்ம இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பேருக்கு ஒரு ஏதோ ஒரு நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம்னு நம்ம அமைச்சர் மாசு வந்து சொல்றாரு. ஆனா இதுவரை எந்த விதமான ஸ்ட்ராங்கான நடவடிக்கையும் இல்லை. ஆனா அவன் வெளியில என்ன சொல்லிட்டு தெரியறான் அப்படின்ற ஒரு தகவல் வெளியில உலா வருதுன்னா, அந்த மருத்துவருக்கே சொல்லியிருக்கான், நிவேதான்னு பேர் அந்த மருத்துவர் பேரு, அவரு நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் என்ன எல்லாம் போலீஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது,
இதெல்லாம் ஒன்றும் கைது பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா அந்த ஊடகத்தை வந்து வாய மூடுறதுக்காக அமைச்சர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெயின்போ மருத்துவமனைக்கு இவன் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன், தப்பு பண்ணிருக்காங்க தெரியுதா? ரெயின்போ மருத்துவமனை நிறைய பேரை காப்பாற்றுற மருத்துவமனையா இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்கள் செய்ததுனால அவங்க பப்ளிசிட்டி தேடினதுனால மருத்துவமனை ஒரு ரெண்டு நாளைக்கு மூடுங்க, தப்பே கிடையாது. அவங்க இல்லைன்னா அந்த நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு மாத்துங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த மருத்துவமனை வியாபாரத்துக்காக பப்ளிசிட்டிக்காக இந்த இர்ஃபான் என்கிற இந்த மனிதருடைய பப்ளிசிட்டியை தனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த நிவேதா பயன்படுத்தினால அவங்க அந்த மெடிக்கல் பிராக்டிஸ் பண்றதே கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்க, சஸ்பெண்ட் பண்ணி வைங்க அவங்கள, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். இந்த மாதிரி கேவலமான நபர்கள் எல்லாம் நம்ம ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ள விடக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவனுடைய மனைவி பிரசவத்துக்கோ பக்கத்துல இருக்கிறது தப்பு இல்லை, அதை ஏன் வியாபார பொருளை மாத்திர? அப்ப கேமராவை யாரோ தான் எடுக்கிறாங்க, அப்ப ஒரு கேமராமேன் இருந்திருப்பான், ஒரு லைட்டிங் மேன் இருந்திருப்பான், எல்லாமே அங்க இருந்திருப்பாங்க. அது ஆபரேஷன் தியேட்டரா என்னடா இது? ஒரு கமலஹாசன் ஒரு படத்துல வரும் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல, டாக்டர் என்ன டாக்டர் இது, ஆபரேஷன் தியேட்டரா என்ன, எல்லாரும் கண்காட்சி மாதிரி வந்து வந்து போறாங்கன்னு பைஸ் ஆபரேஷன் படுத்து கிடக்கிற ஒருத்தர் பேசுவார். அந்த மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலை. அவன் சொன்ன அந்த விஷயமும் நடந்துகிட்ட விஷயமும் அதை காட்சிப்படுத்தின விஷயமும் அவங்க அந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கும் போது நடக்கிற விஷயத்தெல்லாம் அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். திட்டம் ஏற்கனவே இதெல்லாம் வீடியோவாக்கி காசு ஆக்கணுன்றதுதான் எண்ணம். ஸோ இவன் விஷயத்துல தமிழக அரசாங்கம் செய்கிற செயல்ல ஏதோ ஒரு மென்மையான போக்கும் அவனை காப்பாத்துற மாதிரியான விஷயங்களை செய்வது மிக மிக தப்பான விஷயம். எப்படி ஒரு சந்திரமோகனுக்கு அந்த ஜோடிக்கு காவல்துறையை இழிவுபடுத்துற ஜோடிக்கு எப்படி ஒரு தண்டனையை வந்து 15 நாள் நீதிமன்றம் கொடுக்குதோ அதுல கொஞ்சமும் குறையாத தண்டனை தான் இவனுக்கும் வரணும். ஏன்னா இவனும் அந்த குற்றத்தை விட அதிகமான குற்றம் பண்ணியிருக்கான். காவல்துறை இழிவுபடுத்தலையோ இல்லையோ, ஆனா ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கான். முதல் தவறு கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பண்ணான் கண்டுபிடிச்சு, அதற்கே ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். அதை மீறி தன்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கூட இவனே டாக்டர் மாதிரி கட் பண்றதுன்றது அயோக்கியத்தனுடைய உச்சம், சட்டத்தை மீறுகிற செயல், மருத்துவத்துறைக்கே களங்கம். அப்ப இவன் மீது என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கானா? ஒண்ணுமே எடுக்கல. அப்ப காவல்துறை மீது எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு பெரிய பேர் உங்களுக்கு இருக்கு, அதையே கெடுத்து ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளதான் ஏன் நீங்க வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தண்டனை கொடுக்கறதுனால ஒண்ணுமே ஆயிராது சார். அவனுடைய ஃபாலோயர்ஸே அவனை இப்ப திட்டுவாங்க. இதை பார்த்துட்டு பல பேரும் அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சா சட்டம் ஒழுங்கு எப்படி வந்து சரியா இருக்கும், எப்படி வந்து ஒரு சட்டங்களை பாதுகாக்க முடியும், அரசாங்கம் ஏன் இதெல்லாம் சொல்லுது, அப்ப ஏன் நீங்க வந்து சட்டங்களை போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால ஆக மொத்தம் எனக்கு இந்த இர்ஃபான் விஷயத்துல இதுவரைக்கும் அரசாங்கமும் மருத்துவத்துறையும் முதல்வர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஏன் மௌனம் காக்கிறார்கள் இந்த இர்ஃபான் விஷயத்துல? கவர்னர் வந்து நட்பார்க்கிறதுனால பயப்படுறாங்களா, இல்ல இவன் இர்ஃபான் என்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காதுன்னு பயப்படுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இவன் ஒரு அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது. நீங்களா கற்பனை எல்லாம் பூசிக்காதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு தண்டனை கொடுத்து பாருங்க, இந்த மாதிரி வேஷம் போடுற ஆட்கள் எல்லாம் சிக்குவாங்க. இந்த மாதிரி நடிக்கிறவங்க எல்லாத்தையும் காசாக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் பதட்டம் அடைவாங்க. அப்ப நாம எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும்னு தோணும். ஆக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருப்போம். மீண்டும் அதுல என்ன ஸ்டெப் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை அரசாங்கம் செய்யுதுன்னு பார்த்துட்டு ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் அது சரியாக இருக்கும் பட்சத்துல அதையும் உங்க மத்தியில வந்து நான் சொல்வதற்கு வர மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.